ஹலோ வீவர்ஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட உள்ளது, அவங்களுடைய வாழ்க்கையில் கெரியர் வைஸ் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட உள்ளது, இந்த நேரத்தில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் ரீதியாக பண்ணலாமா, அது அவங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்குமா என்பது குறித்த தகவலோடு குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளானது இந்த வாரத்தில் தீரப்போகிறதா, இல்லை என்றால் தேவையில்லாத இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளானது வரப்போகுதா, மொத்தத்தில் வரப்போகின்ற வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை என்றால் பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 24/4/2023 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 30/4/2023 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களானது துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன சுவாரஸ்யமான மாற்றங்களானது ஏற்பட உள்ளது, இந்த மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை இனி வரப்போகின்ற 7 நாட்களுக்கு கொடுக்க போகுது என்பது குறித்து பார்க்கலாம். பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுவோம். இந்த நேரத்தில் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த உங்களால் சொல்ல முடியுது என்பது போன்ற சில குழப்பங்களானது இருக்கலாங்க. ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் தான் கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். இதன் மூலமாக பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இதுதான் அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே தெரிகின்ற பட்சத்தில் அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருந்து கொண்டு இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாங்க. அதே போல அதிர்ஷ்டத்தை வைத்து பார்க்கும்போது அப்படிதாங்க. அதாவது அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சா தொழிலில் நம்ம அஜாக்கிரதையாக இல்லாமல் கூடுதல் பொறுப்புகளோடு தொழிலை கவனித்து வரும்போது இரட்டிப்பு லாபத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இப்படி ஜோதிட கணிப்புகளானது நம்முடைய வாழ்க்கையில் பெரிதளவு பார்த்திங்கன்னா உதவி செய்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி அமைந்து உள்ளது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். துலாம் ராசி நேயர்கள்னு மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு ராசியினர்களுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரம் ஆரம்பிக்கும் போது இந்த வாரம் நமக்கு எப்படி அமைந்து உள்ளது, நம்முடைய ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்ற இறக்கங்கள் தென்பட உள்ளது அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ இதே போல் உங்களுடைய ராசிக்கான பலன்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான பதிவுகளும் பார்த்திங்கன்னா நாங்கள் கணிச்சு வீடியோ பதிவுகளாக கொடுப்போம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு 7வது வீட்டில் இந்த வாரத்தில் அமர்ந்து கொண்டு இருக்காரு. ஸோ இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதாவது இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களில் பார்த்தீங்கன்னா மன உளைச்சல்கள் மற்றும் அசௌகரியத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். தேவையில்லாத மனக்குழப்பங்களும் அவ்வப்போது மன உளைச்சல்லையும் நீங்கள் இருப்பீர்கள். பணியிடத்தில் அதிக வேலை அழுத்தத்துடன் இருப்பதால் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பதற்றத்தோடையே இருப்பீங்க. இதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல்களும் அவ்வப்போது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. வேலை அழுத்தத்துடன் இருப்பீர்கள். அதன் காரணமாக உங்களுடைய இயல்புல எரிச்சலும் தேவையில்லாத கோபமும் பார்த்திங்கன்னா பிறரிடம் காட்ட தோன்றுங்க. அதுவும் குடும்பங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே போய் அங்கே வந்து பிரதிபலிப்பீங்க. அதாவது உங்களுடைய வேலையின் அழுத்தத்தின் காரணமாகவும் உங்களுக்கு ஏற்பட்ட டென்ஷனையும் பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே காட்டுவீங்க. அதன் மூலமாக குடும்பத்திலையும் பார்த்திங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் சமாளித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடும் மனப்பக்குவத்தோடும் தொழில் ரீதியாக நீங்கள் அணுகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது போன்ற மன உளைச்சல்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அதன் மூலமாக குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும். மேலும் சந்திரனின் முதல் வீட்டில் கேது இருப்பதால் பணம் உங்கள் முன் இருக்கும் வரை உங்களுக்கு செலவுகள் சமமாக அதிகரிக்கும் என்பதை இந்த வாரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாகும். அதாவது எந்த அளவுக்கு வரவு இருக்குதோ அதே போல செலவுகளும் இருக்கதா செய்யும். அது மாதிரியான ஒரு வாரமாகத்தான் இருக்கு. பணம் அதிகமாக இருக்கு அப்படின்னு உங்களால் பணத்தை எடுத்து சேமித்து வைக்க முடியாதுங்க. அப்படி நீங்கள் பணத்தை சேமித்து வைத்தாலுமே தேவையில்லாத செலவுகள் வந்து அந்த பணத்தை செலவு பண்ணக்கூடிய நிலை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த வாரத்தில் சேமித்து வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க முடியாமல் போகலாங்க. ஸோ இந்த விஷயத்தை இன்னொரு விதமாக நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளலாம். அதாவது சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணிடுங்க. அதாவது சுபமாக பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு வந்து தங்கம் வாங்கிட்டு வந்து வைக்கலாம். இது போன்ற சில சுப செலவுகளை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது நல்லதாக இருக்கக்கூடும். இதன் மூலமாக பணமும் பார்த்தீங்கன்னா விரயமாகிரும், பொருளுக்கு பொருளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்ந்து விடும். அதே போல் பண விஷயத்தில் இந்த வாரத்தில் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. உங்களுடைய சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் கூட பார்த்தீங்கன்னா பணத்தை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை பத்திரமா வச்சுடுங்க. யார்கிட்ட கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அந்த பணத்தை வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. உரிய ஆவணத்தின் படி அதை நீங்கள் மேற்கொண்டுட்டு வருவது நல்லதாக இருக்கக்கூடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்தில் அஜாக்கிரதை காட்டாதீங்க. அடுத்து இந்த வாரம் குடும்ப விஷயங்களில் வெளியாட்களுடைய தேவையற்ற குறுக்கீடானது உங்களுக்கும் மூத்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பதற்றத்தை அவ்வப்போது உண்டாக்கும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குடும்ப விஷயங்களை நீங்களே பார்த்து சமாளித்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க. உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் மற்றவர்களிடம் சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு கருத்து சொல்லும்போது அந்த பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெருசாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது என்பதால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே பேசி சமாளித்துக் கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்க கொடுங்க. மேலும் உங்களுடைய கடின உழைப்புடைய முழுமையான பலன்களை நீங்க பெற்றுக்கொள்ள விரும்பினால் உங்களுடைய மனதை நேர்மறையாக வைத்து இருக்க நீங்க முயற்சி செய்யுங்கள் என்பதை இந்த வாரம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். அதாவது நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். அதாவது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மனக்குழு குழப்பங்கள் பதற்றங்கள் எல்லாமே ஏற்படுங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் வரவிடாமல் இருப்பதற்கு நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோடு இருக்கணும். எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடும் மனப்பக்குவத்தோடையும் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனப்பதற்றத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். ஓவராக கோபமாவது அதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதன் பிரதிபலிப்பாக குடும்பங்களில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தவிர்த்து கொள்ள முடியும். ஓவராலாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்றால் எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவிட்டி மைண்டோட பார்த்துட்டு வாங்க. எல்லாமே நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டுட்டு வாங்க. இப்போது உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு பாசிட்டிவிட்டியும் தான் இப்போது உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுங்க. இந்த இரண்டு விஷயத்தையும் இந்த வாரத்தில் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த வாரம் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் கடந்து விடலாம். பெரிய பிரச்சனைகள் ஏதும் வராமல் ரொம்ப ஈஸியாக கடந்து விடலாம். அதே போல் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக பல முக்கியமான நிகழ்வுகளானது நடக்க போவதாக சொல்கிறாங்க. நீங்கள் கண்ணும் கருத்துமாக தொழிலில் அதிகப்படியான ஜாக்கிரதையோடு நீங்கள் தொழிலில் வேலை செய்துட்டு வந்தீங்கன்னா பல புதிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க. ஆனால் நீங்கள் வந்து அசால்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த பொறுப்புகளும் வாய்ப்புகளும் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் சரியாக முடித்து நீங்கள் தொழிலில் அஜாக்கிரதை காட்டாமல் இருங்க. அப்போது தான் உங்களுக்கான சில வாய்ப்புகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு அங்கீகாரம் பெற்று தொழில் ரீதியாக இனி வரப்போகின்ற நாட்களில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவிகரமான வாரமாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை மறந்துடாதீங்க. இந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கோங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் யாராவது வெளிநாட்டில் படிக்க வேண்டும் அப்படின்னு கனவு காணக்கூடிய மாணவர்களாக இருந்தால் இந்த நேரம் மிகவும் பயனுள்ளதாக மாறக்கூடுங்க. அது தொடர்பான ப்ராசஸ் நீங்கள் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி நீங்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100% உங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்லணும்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல தற்போது தசா புத்தியை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடும். அதுலயும் இப்போது உங்களுக்கு நிலைமை சாதகமாக இருந்தா உங்களுடைய கனவு ஆசை எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல நிறைவேறும். தினமும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்துட்டு அன்றைய நாளை தொடங்குங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.